ஹலோ காய்ஸ், இது உங்கள் எவ்ரி திங் டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி மொபைல் ஸ்டாண்ட் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மூணு மொபைல் ஸ்டாண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு மொபைல் ஸ்டாண்ட். இந்த மாதிரி கம்பி எடுத்து 6 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோனோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான். அப்புறம் அதை மார்க் பண்ணி வளைச்சிக்கோங்க. நீங்கள் கம்பியோட சென்டரில் தான் 6 சென்டிமீட்டர் கொடுக்கணும். ஓரத்தில் எடுத்துடக்கூடாது, நடுவில் எடுத்து வளைக்கணும். அப்போ தான் ஃபோனை நிப்பாட்ட வைக்கணும். நேராக வளைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நேராக 6 சென்டிமீட்டர் எடுத்து அதையும் வளைக்கணும். அதை கீழாக்க வளைச்சிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் கீழ் நோக்கி வளைச்சிக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக செய்யணும். பாதி செஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எஜ்ஜு இருக்கு இல்லையா, அதையும் மேலே வளைச்சிக்கோங்க. அதை மேலே வளைச்சா தான் ஃபோன் கரெக்டாக சாய்வாக நிற்கும், இல்லைனா வலுவி கீழே விழுந்துடும். கொஞ்சம் உள்பக்கமாக வளைச்சிக்கும், அப்போ தான் ஃபோன் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ உங்கள்கிட்ட டேப் இருந்துச்சுன்னா டேப் எடுத்து சுற்றி வச்சுருங்க. ஏன்னா அப்படின்னா தான் ஃபோனில் எதுவும் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டாண்ட் பார்ப்போம் கைஸ். எல் ஷேப்பில் இந்த மாதிரி அட்டை நறுக்கிக்கோங்க. இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஏன்னா அப்போ தான் ஃபோன் கீழே உள்ளது. உங்கள் ஃபோனோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே நறுக்கிக்கோங்க. 4 ஹோல்ஸ் தேவை. இதே மாதிரியே இன்னொரு அட்டையை நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஹோல்ஸ் பண்ணுவோம். எதுக்குடா அந்த ஒட்டன்னு கேட்கலாம். அப்போனா தான் ரெண்டாட்டையும் சேர்த்து நிற்க வைக்கும் ஃபோனும், அப்போ தான் ஸ்டெடியாக நிற்கும். உங்கள்கிட்ட குச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா 4 ஒட்டையிலையும் ஸ்ட்ராங்காக குத்தி வச்சுருங்க. அப்போனா தான் அந்த ரெண்டு அட்டையும் சேமாக நிற்கும். இதை செஞ்சதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் இழுத்துவாங்க. நம்மளுக்கு கேப் தேவை ஃபோன் நிப்பாட்ட. முடிச்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். முன்னாடி 2 குச்சி வச்சுக்கோம், அப்போ தான் ஃபோன் நழுவி விழாமல் இருக்கும். அங்கிட்ட ஒன்று வச்சுக்கோம். இப்போ இதை பொறுமையாக எடுத்து வச்சிடும். இதில் இப்போ இதை வெட்டி எடுத்துடும், தேவையில்லாததை. கம்மா வச்சு ஒட்டிடுவோம். இதை நீங்கள் செய்யும் போது கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே கேஸ், ஃபைனலாக இதையும் செஞ்சு முடித்தாச்சு. ஃபோனை வச்சா இப்படி தான் இருக்கும். மூணாவது தான் இந்த ஸ்டாண்டு செய்கிறது ரொம்ப ஈஸி. இது எனக்கு பிடிச்ச ஸ்டாண்டு. சிம்பிளாக அந்த ப்ளக்கு நடுவில் ஃபோன் எடுத்து வச்சிட்டோம்னாலே போதும். இந்த ஸ்டாண்டு ரெண்டு ஸ்டாண்ட் செய்கிறதும் பார்த்துட்டோம். ஒரு மூணாவதாக ஒரு டிப்ஸும் பார்த்துட்டோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.